Hello friends, welcome to Happy Learning. Namma channel ku enna paakapona Geography 10th Standard Unit 4 Resources and Industries. In the content da inikku nama paakaprom already Resources and Industries la vande metallic minerals, non metallic minerals la full away mic box item, copper இந்த மாதிரி எல்லா மினரல்ஸ்க்குமே வந்து ஷார்ட்கட் க்ளூஸ் ஓட நான் பார்த்துட்டோம் ஓகேவா சோ இந்த யூனிட்ல நம்ம அது இல்லாம என்ன கவர் பண்ணப் போறோம்னா ரெனியூவபிள் அண்ட் நான் ரெனியூவபிள் ரிசோர்சஸ் இண்டஸ்ட்ரீஸ் அதோட டிஃபரண்ட் டைப்ஸ் என்ன எங்கெல்லாம் இருக்கு அப்புறம் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸோட ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் பார்க்க போறோம் இந்த யூனிட்ல சோ இன்னைக்கு கண்டென்ட்ல என்ன பார்க்க போறோம்னா எனர்ஜி ரிசோர்சஸ் ஓகேவா So energy resource la specific ah vandu coal mattum dhaan enik paakaporam oru topic ku ipo coal na coal ku mattum dhaan thaniya oru video irukku namakitta why because oru video paathalu correct ah paakkanum adukaga dhaan okay va so at the end la vandu coal ayum vandu oru thara consolidate panni scrutinize panni solluvom chinna dhaan so aduvum vandu ungalku oru recollect pandra maari irukku shortcut clues oda okay so adu illama vandu paatha appadina geography previous question paper nama channel la videos vandittirukku அது வந்து Telegram groupல டெய்லிமே ஒரு 5 क्वेश्चंस வந்து டெஸ்டா கொடுத்துட்டு இருக்கோம் சோ இன்ட்ரஸ்டட் நீங்க வந்து ஜாயின் பண்ணி Telegram groupல ஜாயின் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம சேனல்ல வர வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குனா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே எனர்ஜி ரிசோர்சஸ் சோ எனர்ஜி ரிசோர்சஸ் அப்படினா ஒண்ணுமே கிடையாது ஒரு எலக்ட்ரிசிட்டியை ஜெனரேட் பண்ணக்கூடிய எந்த வகையான ஒரு ரிசோர்ஸா இருந்தாலும் அது பேரு எனர்ஜி ரிசோர்ஸ் அப்படினு தான் சொல்லுவோம் அப்படின்றாங்க சோ எலக்ட்ரிசிட்டி வந்து நம்ம டே டு டே லைஃப்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்னு சோ அந்த மாதிரி எனர்ஜி கிரியேட் பண்ற ஒன்னு தான் எனர்ஜி ரிசோர்சஸ் எலக்ட்ரிசிட்டியை கிரியேட் பண்ற அந்த ஒன்னு தான் ஓகே சோ again இங்க வந்து சும்மா ஒரு ஓரலா கொடுத்திருப்பாங்க இது வந்து இண்டஸ்ட்ரியலுக்கு அப்படி யூஸ் ஆகுது இப்படி யூஸ் ஆகுதுன்னு energy resources வந்து நம்ம ரெண்டு விதமா பிரிக்கலாம் ரெண்டு வகையா சொல்லலாம் renewable and non renewable coal petrol natural gas and nuclear minerals இதெல்லாம் வந்து non renewable திருப்பி நம்மளால புதுப்பிக்க முடியாது பட் அதுவே water sunlight wind biogas tides இதெல்லாம் renewable energy இதில இருந்து நமக்கு வரக்கூடிய எனர்ஜி வந்து renewable-ஆ இருக்கும் அப்படினு சொல்லிப்பாங்க இவ்வளவுதான் சோ ஃபர்ஸ்ட் பார்க்க போறது non renewable energy resources that means ஒரு தடவை தடஞ்சிருச்சுனா அது அழிஞ்சிச்சு தான் அவ்வளவுதான் அது முடிஞ்சிருச்சுனா முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் சோ கோல் வந்து பார்த்தோம் அப்படினா ஹைட்ரோ கார்பன்ஸ்னால உருவானது அப்படினு சொல்றாங்க மெயின்லி கம்போஸ்ட் ஆஃப் நிறைய இருக்கும் பட் மெயின்லி வந்து ஹைட்ரோ கார்பன்ஸ் ஒரு இன்ஃப்ளேமபிள் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் கோல் ஓகே ஹைட்ரோ கார்பன்ஸ் அதாங்க ரொம்ப முக்கியமானது கோல் வந்து பார்த்தோம் அப்படினா எந்த வகையான ஒரு இதுல கிடைக்கும்னா செடிமென்டரி ராக்ஸ் அந்த ஃபார்ம் வந்து பார்த்தோம்னா ராக்கா இருக்கும் Okay, wow. So this is thermal power generation industrial development use pannadanaala black gold கருப்பு தங்கம்னு சொல்லக்கூடியதுனா கோல் ஓகே சோ கோல் வந்து நம்ம நாலா சொல்லலாம் alphabetical order படி எடுத்துட்டு நிச்சுக்கோங்களே A B C க்கு பதிலா L P இது ஆர்டரா தான் வரும் A வந்து ஆந்த்ரசைட் B பிட்மினஸ் லிக்னைட் பீட் நம்ம பக்கம் எது நிறைய இருக்குனா லிக்னைட் தான் தமிழ்நாடு சவுத் சைடுல நிறைய வரும் ஓகேவா சோ ஆந்த்ரசைட் எப்பவுமே வந்து நிறைய மார்க்ஸ் வாங்குறவங்களுக்கு என்ன கேட்டகரி கொடுப்போம் A கிரேட் கொடுப்போம் கரெக்ட்டா அப்போ 80 to 90% மார்க் வாங்குனா A அதுக்கு மேல போனா O கிரேட்னு கொடுப்பாங்க 90 to 100 அதனால A grade na 80 to 90% bituminous so 80 mudida 80 60 to 80 okay lignite 40 to 60% peat ruduvum ana mark undu evlo kammiya da vaanguvanga okay va so inda order undu edukonga illaya keela irundu ponga romba peat rotitu irpanunga class la pathona ana mark undu pathona veru 40 mark just pass da vaanguvanga so peat 40% adutha lignite vidiya vidiya padipainga oru category ana 1 mark undirukadu 40 to 60% 40 la irundu 60 da vaanguvanga adutha bituminous bit vechi padipom அப்படினாலும் கூட 60 to 80% மார்க் தான் வாங்க முடியும் ஆந்த்ராசைட் ஓகேவா எதை பத்தியும் அலட்டிக்காம அந்த பாரு பரிசுக்கு அந்த பாருன்னு சொல்லி படிப்போம் 80 to 90% மார்க் வாங்கிடுவாங்க அவங்க ஆந்த்ராசைட் ஆந்தா போத்துக்கலாம் வா அப்படினு சொல்லிட்டு போறவங்க தான் அந்த பாரு இந்த பாருன்னு படிப்பாங்க பத்தியா அவங்க தான் 80 to 90% வந்து மார்க் வாங்குவாங்க சோ பீட் ரூட்றவன் 40% தான் வாங்குவான் லிக்னைட் நைட் எல்லாம் படிக்கிறவன் 40 ல இருந்து 60% மார்க் தான் வாங்குவான் பிட் வைக்கிறவன் 60 ல இருந்து 80 அந்த பாத்துக்கலாம் வாப்பா அப்படினு சொல்லிட்டு போறவன் 80 to 90% மார்க் வாங்குவாங்க சோ இதோட கண்டென்ட் என்ன 80 to 90% கார்பன் இருக்கும் பீட்ல வந்து வெறும் 40% தான் கார்பன் இருக்கும் less than 40 இருக்கும் லிக்னைட்ல 40 to 60% carbon இருக்கும் bituminous ல 60 to 80% carbon இருக்கும் anthracite ல 80 to 90% carbon வந்து இருக்கும் ஓகேவா சோ இதான் கண்டென்ட் coal வந்து பார்த்தோம் அப்படினா is an important source of energy in India with its varied and innumerable uses it can be converted into gas coal வந்து நிறைய source of energy ஆ இருக்கும்ன்றாங்க nariye innumerable users appadina nariye use agum solranga இத வந்து எப்படிலாம் gas oil electricity இந்த மாதிரி நிறைய விதத்துல கன்வர்ட் பண்ணலாம் சோ இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அது இல்லாம கெமிக்கல்ஸ் dyes fertilizers paints இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் சோ எல்லா மினரல்ஸுமே இந்த fertilizers paints synthetics explosives இதுக்கு எல்லாமே யூஸ் பண்றோம் அப்படினு சொல்லி சொல்றாங்க ஓகேவா So, coal வந்து பார்த்தோம் அப்படினா முக்கியமா எங்க நிறைய இருக்கு அப்படினா பெனின்சுலர் இந்தியால தான் நிறைய இருக்கு நம்ம இந்தியால இந்த பாருங்க இந்த ரீஜன் இப்படி கூட நான் சொல்ல முடியாது இந்த பெனின்சுலர் ரீஜன்ல இந்த இடத்துக்கிட்ட தான் நிறைய இருக்கு நம்ம சவுத் சைடுல லிக்னைட்ல நிறைய இருக்கு ஓகேவா சோ பெனின்சுலர் ரீஜன்ல தான் நிறைய இருக்கு கோண்வானா சீரிஸ் ஆஃப் ராக்ஸ் அந்த பகுதி பக்கம் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க சரியா சோ எங்க முக்கியமா இருக்கும் அப்படினா ஜார்கண்ட் ஃபர்ஸ்ட் வந்து predominantly வந்து ஜார்கண்ட் ஒடிஷா West Bengal இங்க தான் அதிகப்படியா காணப்படுது nearly 90% அதிகமா காணுது ஜார்ல போட்டு கோலை அரைக்க முடியாது ஆனா ஒடிக்க முடியும் கரெக்ட்டா ஜார்கண்ட் ஒடிஷா வெஸ்ட் பெங்கால் இது அதிகப்படியா காணக்கூடியது ஜஸ்ட் வந்து அசாம் and ஜம்மு காஷ்மீர் பக்கம் 2% தான் இருக்கு ஜார்கண்ட் வந்து பார்த்தோம் அப்படினா அதிகப்படியான கோல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஓகேவா சோ கோலை வந்து என்ன பண்ண முடியாது நம்ம ஜார்ல போட்டு அரைக்க முடியாது அப்ப ஈஸியா ஒடிக்கலாம் சட்டு சட்டுன்னு ஒடிக்கலாம் தான் ஒடிஷா சத்தீஸ்கர் ஜார்ல போட முடியாது ஜார்ல போட்டனா சுக்குநூரா போய்டும் கரெக்ட்டா ப்ராப்பரா யூஸ் பண்ணா கையில தான் ஒடிக்கணும் கோலை சட்டு சட்டுன்னு ஒடிச்சறலாம் கையில ஒடிச்சோனா ஈஸியா உடையக்கூடிய ஒரு பொருள் தான் ஓகேவா So Chhattisgarh, West Bengal, Madhya Pradesh, Jharkhand, Odisha, Chhattisgarh, West Bengal, Madhya Pradesh. இங்கெல்லாம் தான் வந்துட்டு கோல் வந்து அதிகப்படியா நமக்கு வந்து ப்ரொடக்ஷன்ல இருக்கும் அப்படினு சொல்லிருக்காங்க. ஓகேவா? சோ இதெல்லாம் ஸ்டேட் வைஸ் கொடுத்திருப்பாங்க. இது தேவையில்ல. லிக்னைட் வந்து நம்ம பக்கம் நிறைய இருக்கு. இத மட்டும் நம்ம நோட்டீஸ் பண்ணிக்கணும். Indian lignite deposits occur southern and the western parts of India, particularly Tamil Nadu. Brown coal னு சொல்லக்கூடியது நம்ம சைடுல நிறைய இருக்கு. இது இல்லாம என்ன முக்கியமான கண்டென்ட் அப்படினா Ministry of Coal. கோலுக்குன்னு ஒரு தனி ministry. இவங்க தான் வந்து இந்த கோல் வந்து எவ்வளவு இருக்கு நாட்ல, எவ்வளவு செலவாயிட்டு இருக்கு இந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ Coal India Limited, NLC, Singareni SLC, SCCL இதெல்லாம் public sector undertaking. ஓகேவா? சோ இதோட கோல் வந்து இவ்வளவுதான். இந்த நாலு தான். CIL, NLC. NLC India Limited நமக்கே தெரியும் Coal India Limited தெரியும் Singareni Collieries Company Limited இது எல்லாமே public sector undertaking இது கவனமா வச்சுக்கணும் public sector undertaking Coal India Limited னு எடுத்துக்கிட்டோம் அப்படினா இது வந்து ஒரு Indian state control coal கொல்கட்டா இந்த கோல் வந்து எப்படி இருக்கும்னா கொல்கட்டா மாதிரி இருக்கும் குட்டி குட்டி கட்டையா தான இருக்கும் குட்டி குட்டி குட்டியா தான இருக்கும் கோல் அது வந்து கொல்கட்டா மாதிரி இருக்கும் குட்டி குட்டியா இந்த ஷேப்ல புடி கொல்கட்டா மாதிரி இருக்கும் அப்படி ஞாபகம் வச்சுக்கணும் சோ எங்க இருக்கு கோல் இந்தியா லிமிடெட் CIL வந்து கொல்கட்டா வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு சோ இதெல்லாம் ஸ்டேட்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க சாரி டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க டிஸ்ட்ரிக்ட்ஸ் மட்டும் நீங்க வச்சுக்கோங்க சரி கோல் இப்ப ஒரு தடவை ரீகலெக்ட் பண்ணலாம் கோல் கோல்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது நிறைய ஹைட்ரோகார்பன்ஸ்னால ஆனது தான் கோல் Sedimentary rocks ல வந்து இது அவேலபிளா இருக்கும் இவ்வளவு தான் இத வந்து என்னன்னு சொல்லுவோம் black gold னு சொல்லுவோம் இவ்வளவு தான் கண்டென்ட் அடுத்து anthracite bituminous lignite peat APLP அந்த ஆர்டரிங்ல தான் வரும் peat வந்து less than 40% ஆ இருக்கும் ரொம்ப peat ஓட விடுறேன் lignite night எல்லாம் படிக்கிறவங்க 40 to 60% தான் மார்க் வாங்குவோம் bit வைக்கிறவங்க 60 to 80 அந்த பாத்துக்கலாம் அசால்ட்டா இருக்கவங்க 80 to 90 மார்க் % கார்பன் இவ்வளவு தான் வந்து இந்த மாதிரி நாலு வகையா கோலை வந்து பிரிக்கலாம் இந்த நாலு வகையில இவ்வளவு % கார்பன் வந்து இங்க இருக்கு ஓகே சோ இது இல்லாம கோல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படினா எங்க அதிகப்படியா இருக்கும் அப்படினா பெனின்சுலர் இந்தியா அதுவும் ஸ்பெஷியலி வந்து பார்த்தோம்னா இந்த பக்க ரீஜன்ல இங்க கூட சொல்ல முடியாது இந்த ரீஜன்ல the Jharkhand, Odisha, West Bengal இங்க அதிகமா இருக்கும் அதே மாதிரி ப்ரொடக்ஷன் அப்படினு எடுத்தோம்னா கோலை வந்து ஜார்ல போட்டு அடிக்க முடியாது ஒடிஷா ஈஸியா வரும் சட்டு சட்டு நம்ம ஒடிச்சு முடிச்சிட்டு போயிரலாம் சோ ஒடிஷா சத்தீஸ்கர் ஜார்கண்ட் ஓகேவா ஜார்கண்ட் ஒடிஷா சத்தீஸ்கர் இவ்வளவுதான் இது வந்து ஸ்டேட் வைஸ் கொடுத்திருப்பாங்க CIL Coal India Limited வந்து எங்க இருக்கு இந்த மைனிங் கம்பெனினா இது ஒரு ஸ்டேட் கண்ட்ரோல் கொல்கட்டால இருக்கு கொல்கட்டால இருக்கு ஓகேவா அடுத்து வந்து லிக்னைட் வந்து எங்க இருக்குனா southern and western parts of Peninsula India நம்ம தமிழ்நாடு கேரளால நிறைய இருக்கு லிக்னைட் அந்த வகையான கோல் ஓகேவா anthracite bituminous பத்தி சொல்லல இந்த வகையான கோல் வந்து நிறைய இங்க இருக்கு CIL NLC SCCL இதெல்லாம் public sector undertakings ஓகேவா ஓகே फ्रेंड्स இதோட வந்து கோல் நிப்பாட்டினா அடுத்து அதுல வந்துட்டு பெட்ரோலியம் நேச்சுரல் gases லாம் பார்க்கலாம் थैंक यू